சேலத்தில் துவங்கி சென்னை வரை. அதுவும் இப்படி ஒரு முக்கியமான ஒரு எரியும் பிரச்சனைக்காக தமிழ்நாட்டில் நடந்ததாக எனக்கு சமீபத்தில் நடந்ததாக நினைவில் இல்லை. இதை நடத்தி காட்டக்கூடிய ஆற்றல் தீண்டாமை ஒழிக்கும் முன்னணிக்குத்தான் உண்டு என்பதை இன்றைக்கு அதனுடைய தலைவர்களும் உங்களுடைய பாதங்களும் நிலைநிறுத்தி இருக்கின்றன. உண்மையிலே எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. சாமுவேல்ராஜ் சொன்ன பொழுது நான் அதான் கேட்டேன், உங்களுடைய பாதங்கள் எப்படி இருக்கின்றன என்று. நான் யோசிச்சு பார்க்கிறேன், இன்றைக்கு சாமியார்கள் பல பேருக்கு பாத பூஜை செய்கிறாங்க. இப்படி பாத பூஜை செய்யலாமா, இது ஒரு மாதிரி அடிமைத்தன மாதிரி தெரியுதுன்னு கேட்டா, பக்தர்கள் அல்லது சாமியார் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இல்லை இல்லை, இது ஒரு மரியாதை நிமித்தமானது, ஆகவே பாத பூஜை செய்வதிலே தவறு இல்லை என்கிறாங்க. சரி, அது அடிமைத்தனம் அல்ல, மரியாதை தெரிவிப்பது என்றால் சாமியார்களுக்கு பாத பூஜை செய்வதை விட சாமுவேல் ராஜர்களுக்கு பாத பூஜை செய்வதுதான் இன்றைக்கு அவசியம் என்று எனக்கு படுகிறது. காரணம், உங்களுடைய பாதங்கள் ஒரு சரித்திர சாதனையை இன்றைக்கு நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனை சாதாரணமானது அல்ல. யோசிச்சு பார்க்கிறேன், காத்தவராயனுக்கு என்ன கதி ஏற்பட்டது என்று. ஆரியமாலா என்கிற பிராமண பெண்ணை காதலித்த ஒரே குற்றத்திற்காக அந்த பெண்ணும் காத்தவராயனை ஏன் காதலித்தாள் என்றார். காத்தவராயன் ஒரு மகத்தான இசைவாணன். அவனுடைய இசையிலே மயங்கி அந்த பெண்மணி அவனுடைய பெருமையை உணர்ந்து அவனது ஆற்றலை அறிந்து காதலித்தார். ஒரு தாழ்த்தப்பட்ட குலம் என சொல்லப்படுகிற குலத்திலே பிறந்த ஒரே பாவத்திற்காக, அதிலே பிறந்த காத்தவராயன் இருப்பதிலேயே உயர்குலம் எனப்படுகிற பிராமண குலத்தில் பிறந்த ஆரியமாலாவை காதலிப்பதா என்று காத்தவராயனுக்கு கொடும் தண்டனை கொடுத்தார்கள். கழுமரத்திலே ஏற்றினார்கள். நீங்க இப்ப எங்க போனாலும் காத்தவராயன் கோயில் போனீங்கன்னா முன்னாடி கழுமரம் இருக்கும். அதே கொஞ்சம் கதைகிட்டிய மாத்தி காமாட்சிக்கு பிறந்த அவங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் உண்மை இதுதான், அன்றைக்கே தமிழகத்திலே 400-500 ஆண்டுகளுக்கு முன்பே சாதி மறுப்பு காதல் செய்தவன் நம்முடைய காத்தவராய். அதற்காக அவனுக்கு கொடும் தண்டனை கொடுக்கப்பட்டது. பல நூறாண்டுகள் ஆகிவிட்டன. அதே போலத்தான் மதுரை வீரருடைய கதியும். தாழ்த்தப்பட்ட குளம் என்பதிலே இருப்பதிலேயே தாழ்த்தப்பட்ட குளத்திலேயே மிகவும் தாழ்த்தப்பட்டது. என முத்திரை குத்தப்பட்ட ஒரு குளத்திலே பிறந்தவன் மதுரை வீரன். அவன் பொம்மியை காதலித்தான் என்கிற ஒரே பாவத்திற்காக மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தாசி வெள்ளையம்மாள் மதுரை வீரனை காதலித்தான் என்கிற ஒரே பாவத்திற்காக மதுரை வீதியிலே நம்முடைய மதுரை வீரன் மறுகால் மாறுகால் மாறுகை வாங்கப்பட்டு துடிதுடித்து செத்தான். அன்றைக்கே சாதி மறுப்பு காதல் என்பது தமிழகத்திலே வளர்ந்தது. காதலுக்கு யாரும் தடை போட முடியாது, அது இயற்கையானது இயல்பானது. ஆனால் செயற்கையாக தடை போட முயன்ற சாதி வெறியர்கள் அன்றைக்கு இருந்தார்கள் இதே தமிழகத்தில் என்பது உண்மை. 400-500 ஆண்டுகள் ஆகிவிட்டன. காத்தவராயன் மறைந்து மதுரை வீரன் மறைந்து எவ்வளவோ நவீன விஷயங்கள் வந்துவிட்டன. பஸ் வந்துவிட்டது, கார் வந்துவிட்டது, ரயில் வந்துவிட்டது, விமானம் வந்துவிட்டது. நம்மால் இனி அதை பிரிந்து வாழவே முடியாது என சொல்லுகிற கைபேசி வந்துவிட்டது, கணினி வந்துவிட்டது, டிவி வந்துவிட்டது, டிவியிலே இந்தியா பாகிஸ்தான் போர் வந்துவிட்டது. விளையாட்டுங்க. ஆனால் இவ்வளவு வந்த பிறக்கும்
சாதி வெறித்தனம் மட்டும் இன்னும் தொடர்கிறது. சாதி வெறியர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஆகவேதான் இத்தனை ஆணவ படுகொலைகள். நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீர்கள், தான் நாம் மீண்டும் சொல்ல வேண்டும் என்று இருக்கக்கூடிய மக்களுக்காக. கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் தமிழகத்திலே 185 சாதி ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கின்றன. நல்ல வேலையா அந்த பேர் மறந்துருச்சு. இதுக்கு போய் கௌரவ கொலைன்னு சொல்லியிருக்காங்க. என்னடா கௌரவம் இருப்பதிலே அகௌரவமான வேலை இந்த படுகொலை. மிக சரியான பொருத்தமான பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சாதி ஆணவ படுகொலை. 185 படுகொலைகள் 5 ஆண்டுகளில் மட்டும் இந்த கணக்கிலே வந்தது. அநேகமாக கணக்கில் வராதது இன்னும் அதிகமாக இருக்க கூடும். அப்படி பார்த்தால் சராசரியாக ஆண்டுக்கு 40 ஆணவ படுகொலைகள் தமிழகத்தில் மட்டும் நடக்கின்றன. நண்பர்களே, பெரியோர்களே, இது என்ன கொடுமை! நடந்த ஆணவ படுகொலைகள் பற்றிய பல செய்திகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். என்ன நடந்தது இளவரசனுக்கு, என்ன நடந்தது உடுமலைப்பேட்டை சங்கருக்கு, இப்படி வரிசையாக என்ன நடந்தது உசிலம்பட்டி விமலாதேவிக்கு, இந்த கதைகளை எல்லாம், இந்த கொடும் கதைகளை எல்லாம், சாதாரண கதைகள் அல்ல, நீங்கள் கேட்டுவிட்டீர்கள். ஆனால் என் நெஞ்சை அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி அறுத்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு செய்தி பத்திரிகையிலே வந்தது. காவல் நிலையத்திலே ஒரு முதியவர் அமர்ந்திருக்கிறார். அவரிடம் கேட்கப்படுகிறது, ஐயா என்ன பண்ணீங்க, ஏன் உங்களை போலீஸ் ஒண்ணு வச்சிருக்காங்க? முகத்தில் பெரிய கலவரமோ ஏதும் இல்லை. தொலைக்காட்சியிலும் அவர் தோன்றினார். ஏன் ஐயா நீங்கள் இங்கே அமர வைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? ஐயா நான் கைது செய்யப்பட்டிருக்கேன். பெரியவர் சொல்ற, என்ன பண்ணீங்க? என் பேட்டியை கொலை பண்ணிட்டேன். ஏன் கொலை பண்ணீங்க? என் பேத்தி ஒரு கீழ்ச்சாதிக்காரரை, அவர் சொன்ன வாக்கியம் என்பதால் அப்படியே சொல்கிறேன், ஒரு கீழ்ச்சாதிக்காரனை காதலித்தால் ஆகவே பேத்தியை நான் கொலை செய்தேன். நண்பர்களே, தோழர்களே, என்னை பொறுத்தவரை இதுவரைக்கும் இருந்த கணிப்பு என்னவென்றால், மகள் மீது தந்தை கொள்கிற பாசத்தை விட மகள் மீது தந்தை கொள்கிற பாசத்தை விட பேத்தி மீது தாத்தா கொள்கிற பாசம் அலாதியானது, மிக ஆழமானது. நான் அந்த சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். நான் என் மகளை கொஞ்சியதை விட என் பேத்தியை கொஞ்சிக் கொண்டே இருக்கேன். பேத்திக்கும் தாத்தாவுக்கும் இடையிலான அந்த பாசம் அலாதியானது, ஆழமானது, மிக நெருக்கமானது, வர்ணிக்க வார்த்தைகள் இல்லாதது என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். இந்த பாவிக்கு எப்படி மனசு வந்துச்சு? பேத்தியை கொல்ல அந்த தாத்தனுக்கு எப்படி மனசு வந்தது? இன்னும் என்னால் நம்ப முடியவில்லை. கொலை செய்துவிட்டு சர்வ சாதாரணமாக, ஆமா அதிலே ஒரு விதமான பெருமை துணி கூட வெளிப்பட்டதாக நான் நினைத்தேன், நினைத்து அரண்டேன், மிரண்டேன். அப்படி என்றால் பேத்தி மீது தாத்தா கொள்கிற இயல்பான பாசத்தை விட சாதி வெறி என்கிற அந்த செயற்கையான அந்த வன்மம் இன்னும் ஆழமானதா, இன்னும் அகலமானதா? அதுதான் இன்றைய நிலைமை. எல்லாருக்கும் அல்ல, சில பேருக்கு அதுதான் இன்றைய நிலைமை. என்னை பொறுத்தவரை நிச்சயம் நான் சொல்ல மாட்டேன், ஒரு குறிப்பிட்ட சாதி முழுக்க அது ஆதிக்க சாதி, அப்படி நான் உத்தரை குத்த மாட்டேன். காரணம், அது உண்மை அல்ல. எல்லா சாதிகளிலும் நல்ல உள்ளங்களும் இருக்கின்றன, அதிகமாக நல்ல உள்ளங்கள். ஆனால் ஒரு சிறு கூட்டம் கெட்ட உள்ளத்தோடு வெறி பிடித்த சில கூட்டம் ஒவ்வொரு சாதிக்குள்ளும் இருக்கிறது.
அந்த வெறி பிடித்தவர்கள் தான் இத்தகைய சாதி ஆணவ கொலைகளை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன் அவர்கள் இன்றைக்கு அதற்கென்று தனி சட்டம் கேட்கிறார்கள்? இவ்வளவு சாதி ஆணவ கொலைகள் நடந்தாலும் கடைசியிலே யார் நேரடியாக அதில் சம்பந்தப்பட்டார்களோ அவர்கள்தான் குற்றவாளிகள். சாதாரண கொலை குற்றம் போல அவர்கள் மட்டும் அங்கே வழக்கிலே சேர்க்கப்பட்டு முடிந்தால் தண்டனை அல்லது பல நேரங்களிலே வெளியே வருகிற நிலைமை. சாதி ஆணவ படுகொலையை பொறுத்தவரை நேரடியாக அதை செய்தவர் மட்டுமல்ல, அதை தூண்டி விடுகிற ஒரு கூட்டம் நேரடியாகவும் மற்றும் மறைமுகமாகவும் கூட்டம் போட்டும் கூட்டம் போடாமலும் செய்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்துக்கு தண்டனை தர வழமையான வழக்கமான சட்டங்களில் இடம் இல்லை என்பதுதான் உள்ள நிலைமை. தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க, யாருக்காவது பெத்த பிள்ளையை கொள்ள மனசு வருமா? யாருக்காவது பேத்திய கொள்ள ஒரு தாத்தாவுக்கு மனசு வருமா? எப்படி மனசு வந்துச்சு? காரணம், சுத்தி உள்ள சில பேர் வெறிபிடித்தவர்கள், இவர்களை ஏறிட பார்வை பார்ப்பது ஓமகன் தானே, இந்த அவங்க கூட ஓடி போயிட்டா ஓ பேத்தி தானே, இதோ இவங்க கூட ஓடி போயிட்டா நீ தான் மனுஷனாயா பார்த்து கேட்பாங்க. ஏன் பிள்ளையா மட்டும் இருந்திருந்தா, ஏன் பேத்தியா மட்டும் இருந்திருந்தா, நீங்க தீர்த்து கட்டியிருப்பியா சொல்லிட்டு அவங்களும் அவங்க வேலையை பார்க்க. ஆனா கேட்க இந்த அப்பன் மனதிலும் தாத்தா மனதிலும் அது கூர்வாளாய் அறுத்து கொண்டே இருக்கும். ஆனா இது நமக்கு அவமானம் போல, இது நமக்கு அசிங்கம் போல. இதோ இவ்வளவு பேர் சொல்றாங்களே, அப்ப நம்ம வீரன் என்பதை காண்பிக்க வேண்டாமா? நாம் வீரன் என்பதை காண்பிக்க வேண்டாமா? இதுலதான் வீரம் இருக்கு என்று பொய்யாக நம்பி பெத்த பிள்ளையை சொந்த பேத்தியை கொலை செய்கிற குடூரங்களாக மாறிவிடுகிறார்கள். அவர்களை மாற்றியது இப்படிப்பட்ட ஒரு சில சாதி வெறியர்கள். அவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டாமா? அவர்களுக்கும் தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தனி சிறப்பு சட்டம் வேண்டும் என்று இன்றைய தினம் சேலம் முதல் சென்னை வரை பாதங்களால் நீங்கள் அளந்து வந்திருக்கிறீர்கள். இப்பொழுதாவது ஆட்சியாளர்களுக்கு புத்தி வருமா? சாமுவேல் ராஜும் நம்முடைய சுவாமிநாதனும் இதர 50 தோழர்களும் எந்த நம்பிக்கையில் இன்றைக்கு நடந்து வந்திருக்கிறீர்கள்? அதிலே 4 பெண்கள் இன்னும் அற்புதம், எந்த நம்பிக்கையிலே நடந்து வந்திருக்கிறீர்கள்? பெண் என்றாலே மென்மையானவங்க என்றுதானே சொல்லப்படுவீங்க? நாங்கள் ஆணுக்கு சமையலாயா என சொல்லி வந்திருக்கிறாங்க, தெரியாத நினைவுபடுத்தினார். இப்ப நான் அடிப்படையா எழுப்புகிற கேள்வி, எந்த நம்பிக்கையிலே இப்படிப்பட்ட ஒரு தீரமிக்க போராட்டம், உடலை வருத்திக் கொண்டு செய்கிற இந்த போராட்டம் எதை நம்பி? ஆட்சியாளர்களை நம்பியா? நிச்சயமா சாமுவேல் ராஜுக்கும் சுவாமிநாதனுக்கும் மத்திய ஆட்சியாளர் மீது நம்பிக்கை இருக்காது நினைக்கிறேன். அவங்களுக்கு தெரியும், இப்ப மாடு கொலை செய்யப்படுதுன்னு வச்சுக்கிட்டு யாரும் கிளம்பி வந்திருப்பாரு மோடி அப்படின்னாவே. ஆணவ கொலை கூட வேணாமியா மாடு, கருணை கொலை பண்ணாலே போச்சிருக்கு, கிளம்பி வந்திருப்பாப்ல அமித்ஷா மோடி விட மாட்டான் மாட்டை கொலை செய்வதா? இது மனிதனைத்தானே கொள்றாங்க. மனிதர்கள் கொலையுண்டால் கவலைப்படாது, மாடு கொலையுண்டால் மட்டும் கவலைப்படுகிற ஒரு ஆட்சி மத்தியிலே உட்கார்ந்து இத்தகைய கேவலமான ஆட்சி இந்த அக்கிரமத்தை முடிவுக்கு கொண்டு வருமா? சிக்கல் தான். இப்ப நம்முடைய சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தமிழக பாஜக தலைவருடைய தலைவர், ரெண்டு என்ன பேசிட்டு இருக்காங்க, இனிமே நான் தடிச்சுட்டு தான் சாப்பிடுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க பக்கம் பக்கம் உட்காந்துருக்காப்ல நம்ம ஆளுகள் வர போகுதான். ஆனா ஒண்ணு நீங்க பயப்படலாம் வேணாம், அவங்க எப்படி தலித்துக்களை சாப்பிடுவாங்கன்னு ஏற்கனவே அவருடைய அகில இந்திய தலைவர் அமித்ஷா வழிகாட்டியிருக்காரு.
அவர் வடக்க ஒரு வீட்டுல போய் தலித்துக்கு சாப்பிட போயிருக்கார். போட்டோ எல்லாம் எடுத்து பார்த்தா சாப்பிட போகும்போதே கையில ஒரு நல்ல ஹோட்டல் டிஃபன் வாங்கி போயிருக்காரு. அந்த ஹோட்டல் பேர் உள்ள அந்த பையன் அந்த பாக்கெட் கீக்கிறது எல்லாமே வந்துருச்சு. ஏன்னா தலித்து வீட்டுல சாப்பிட போறேன்னா அவங்க டெக்னிக்கலா கரைக்கிட்டான். தலித்து வீட்டுல தானே சாப்பிட்டோம், தலித்து சாப்பாடு இல்லையா, கண்டிப்பா ஹோட்டல் சாப்பாடு. இந்த பம்மாற்று வேலைகள் எல்லாம் ஏற்கனவே அம்பலமாயிரு. அதே தமிழிசை அவர்களை நான் கேட்டுக்கொள்ள இந்த வேலையெல்லாம் வேண்டாம். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், தீண்டாமை ஒழிய வேண்டும் என்று உண்மையிலேயே நீங்கள் நினைத்தால் தலித் வீட்டில் சாப்பிடுவது என்கிற இந்த விளையாட்டுகளை விட்டுவிட்டு தலித் வீட்டிலே பெண் கொடுத்து பெண் எடுப்போம் என்று சொன்ன தயாரா? நாங்கள் சாதி மறுப்பு காதலை ஆதரிக்கிறோம். தலித் இளைஞன் எந்த ஒரு சாதி பெண்ணை காதலித்தாலும் இருவரும் ஏற்றுக்கொண்டால் அந்த திருமணத்தை இந்த அகிலம் அங்கீகரிக்க வேண்டும் என்கிறோம். சாதி மறுப்பு காதலை எதிர்ப்போரை நாங்கள் எதிர்த்து போரிடுவோம். அந்த அர்த்தத்திலே தலித் குடும்பத்திலே தலித் வீட்டிலே பெண் கொடுத்து பெண் எடுப்போம் என்று அறிவிக்க தயாரா தமிழிசை சகோதரி? அதுல அவங்க ரொம்பவும் இந்துக்களுக்காக பேசுறாங்க. அப்ப தலித்துகள் இந்துக்கள் தானே, எல்லாரும் ஒண்ணு தானே, வர வேண்டியதுதானே, சொல்ல வேண்டியதுதானே. தீண்டாமையை ஒழிக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வழி என்னன்னா தையோட டிஃபன் எடுத்துட்டு போய் தலித் வீட்டுல சாப்பிடுறது. நிச்சயமாக அவர்கள் செய்ய மாட்டார்கள். சாதி ஒழிப்புக்கும் பாஜகவுக்கும் அதனுடைய குருபீடம் ஆகிய ஆர்எஸ்எஸ்க்கும் சம்பந்தம் இல்லை. சம்பந்தம் இல்லை என்பது மட்டுமல்ல, சாதியத்தை அதனுடைய ஆணவத்தை காப்பாற்றிக் கொண்டிருப்பதை இந்தியா முழுக்க பாஜக தான் ஆர்எஸ்எஸ் தான். ஒண்ணும் இல்ல, இன்றைய தினம் நாம் கேட்கிறோம் தமிழ்நாட்டிலே அனைத்து சாதியினரும் அச்சகராகலாம் என்று ஒரு சட்டம் சட்டமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டது. இதை ஆதரித்து இதை இப்பொழுதாவது அமுல்படுத்தி ஆக வேண்டும் என்று ஒரு வார்த்தை ஒரு வாக்கியம் பேச தயாரா சகோதரி தமிழிசை? பேச மாட்டாங்கள. இன்னும் நம்ம நாட்டில் இன்னும் கொடுமையெல்லாம் இருக்குது. நாம எல்லாம் வந்து அனைத்து சாதியினர் அச்சகராகணுங்கிறோம். ஆனா நாட்டு நிலைமை என்னன்னா சிவன் கோயில்ல ஆகம சிவன் கோயில்ல ஐயங்கார் அச்சகராக முடியாது, ஆகம விஷ்ணு கோயில்ல ஐயர் அர்ச்சகராக முடியாது. எங்க ஆகட்டும் பாப்போம். சிதம்பரம் கோயில் போயிருக்கீங்களா, அங்க வேடிக்கையா இருக்கும். ரெண்டு கருவறை பக்க பக்கத்துல இருக்கு, ஒண்ணு பெருமாள் கருவறை, இன்னொன்னு நடராஜர் கருவறை. பெருமாள் கருவறையில் ஐயங்கார் அர்ச்சகர், நடராஜர் கருவறையில் ஐயர் அர்ச்சகர், ரெண்டு பேரையும் ஒரே ஒரு மணி நேரம் கொஞ்சம் பதவியை மாற்றி ஒரு டிரான்ஸ்பர் ஆர்டர் கொடுத்து பாருங்க பாப்போம், ஒத்துக்குவாங்க அந்த டிரான்ஸ்பர் ஆர்டர். ஆனா எல்லாரும் அதான் சொல்றேன், இவங்க எந்த அளவுக்கு சாதியை வலிபுடித்தவர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய ஆட்சியாளர். இன்னைக்கு தலித் வீட்டில சாப்பிடுவோம் என்கிறீர்களே, நம்ம நாட்டு நிலைமையை பாருங்க. காஞ்சி சங்கராச்சாரியாரை சந்திக்க நாட்டின் ஜனாதிபதி வருகிறார். இங்கே ஆணவ கொலைகள் நடக்கின்றனவே, அதை தடுக்க வேண்டும் என்று ஒரு அறிக்கை கூட விடாதவர். ஆனால் சங்கராச்சாரியாரை பார்க்க வருகிறார். அதுவே இந்த நாட்டுடைய மதச்சார்பட்ட அரசு என்பதற்கு நியாயம் தானா என்கிற கேள்வி இருக்கிறது. அந்த அடிப்படை கேள்வியை ஒதுக்கி விட்டு விட்டு பார்த்தால் கூட ஜனாதிபதினா யாரு? நமக்கு எல்லாருக்கும் அவர்தான் தலைவர். சட்டப்படி அரசியல் சாசனப்படி பிரதமரை விட உயர்ந்தவர், இந்த நாட்டுடைய முதல் குடிமகன். அப்படியாப்பட்டவர் போய் குறைஞ்சபட்சம் சங்கராச்சாரியார் பக்கத்துல ஒரு சேர பொடுங்கடான்னு சங்கராச்சாரியார் ஜெயேந்திரன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்.
நாட்டினுடைய ஜனாதிபதி நின்று கொண்டு அவர் பேச வாயை அசைத்தவுடன் அவருக்காக குனிந்து செவி கொடுக்கிறார். ஜெயந்தர் இப்படிப்பட்ட கொலை வழக்குல சிக்கினாரு, எப்படி தப்பிச்சாரு, ஒரு கோர்ட்டு வந்து அவர் மேல அந்த வழக்குல ஏன் மேல்முறையீடு பண்ணலாம் சொல்லி இருக்குங்கிற விவகாரத்துக்குள்ள கூட நான் போகல. அதெல்லாம் கூட நான் மறந்துட்டு பேசுகிறேன். குறைந்தபட்சம் சமமாக ஆசனம் போட்டு கூட உட்கார முடியவில்லையே, எது உங்களை தடுத்தது? சாதியம் இல்லையா? அதை கண்டிக்க தயாரா மத்தியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி? இப்படியாப்பட்டவர்கள் இந்த சாதி ஆணவ படுகொலைகளை தடுப்பார்கள். அதை தடுப்பதற்காக ஒரு சிறப்பு சட்டத்தை அகில இந்திய அளவிலே கொண்டு வருவார்கள். அந்த நம்பிக்கை நமக்கு உண்டா? சிரமம்தான். சரி விடுங்க சார், பாஜக காரணத்தான் தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கிறது அம்மாவின் ஆட்சி என்று அம்மா போன பிறகு அம்மாவின் பிள்ளைகள் சொல்லு. அம்மாவின் ஆட்சியிலே கௌசல்யாவுக்கு ஒரு கதி ஏற்பட்டது, அப்படி ஏற்படலாமா? இல்லையும். இந்த பல பெண்கள் பழுத வைக்கிறார்களே, காதலித்த ஒரே பாவத்துக்காக, அந்த உரிமை கிடையாது. வயது வந்த ஆண் பெண் இருவரும் விரும்பினால் திருமணம் செய்து கொள்ளலாம் என்பது சட்டம். பெற்றோர்களுக்கு பிடிக்கவில்லையா? உச்ச நீதிமன்ற தீர்ப்பு மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. இன்றைக்கும் நேற்று தீக்கவில்லை எடுத்து போட்டிருக்கிறார் நம்முடைய வழக்கறிஞர் ஆனந்தன். வயதுக்கு வந்த ஆணும் பெண்ணும் விரும்பினால் திருமணம் செய்து கொள்வதை பெற்றோர்களே தடுக்க முடியாது. உங்களுக்கு பிடிக்கலையா, நீங்கள் ஒதுக்கிக் கொள்ளுங்கள், ஆனால் அதை தடுக்காதீர்கள், அவர்களை வன்முறையால் காக்காதீர்கள் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. இப்ப அம்மாவின் ஆட்சி என்கிறீர்கள், பெண்கள் பரிதவிக்கிறார்களே, விரும்பிய ஒரு இடங்களை வணக்க முடியவில்லையே, சாதி என்று குறுக்கிடுகிறதே மிகப்பெரிய அகழி, அதை தாண்ட முடியவில்லையே. தாண்ட முயன்றால் கொடும் தண்டனை தருகிறார்களே, கொலையே செய்கிறார்களே. இதை தடுக்க தனி சட்டம் வேண்டும். இதுவரைக்கும் அந்த செய்தி அவங்களுக்கு போகாம ஒண்ணு இல்லை. 2015 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் தொலையே சவுந்தரராஜன், அவங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இருக்க இந்த மாதிரி எல்லாம் மசோதா தயார் பண்ண பண வரவு செலவு பார்த்ததே நேரம் பட்டது. இதை போய் எப்படி, ஆகவே அந்த சிரமத்தை கூட அவர்களுக்கு தரக்கூடாது என்று மசோதாவை தானே தயார் செய்து கொண்டு போய் அங்கே சமர்ப்பித்தார் தொலையே சவுந்தரராஜன். சபாநாயகர் அதை விட ரொம்ப சமூக நீதியாளர். அந்த மசோதாவை கணக்கிலேயே எடுத்துக் கொள்ளாமல் அதை நிராகரிக்கிறார். இப்படியாப்பட்டவர்கள் மீண்டும் 2014 வென்று ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். வந்தவங்க பார்த்தா ரொம்ப சுறுசுறுப்பா இருந்தாங்க. அம்மா மறைந்தவர்கள் அம்மாவின் ஆட்சியை தொடர எப்படான்னா, ஒரு எம்எல்ஏ சொல்லியிருக்காரு, ஐயா பஸ்ல ஏறின உடனே ரெண்டு கோடி நினைக்கிறேன். இப்படி யாரா பேசுவாங்களா? தெளிவா பஸ் போய்கிட்டே வச்சு 4 கோடி நல்ல போய் கூவத்தூர்ல இறங்கினா 6 கோடி நான் யோசிக்கிட்டே இருக்கேன். எம்எல்ஏ தரவுல சொல்றாரு 2 கோடி 4 கோடி 6 கோடி தங்க கட்டி நேரம் சொன்னாங்க. ஆனா அவருடைய கவலை என்ன தெரியுமா, சொன்னாங்களே தவிர பைஜா கொடுக்கலையா? இது கடையில எனக்கு ரகசியமா தகவல் வந்து என்ன தகவல், இன்னொரு குரூப் அவர் ரொம்ப ஊக்கம் இருக்குது, அவர் உடனடியா 1 கோடி தந்தரே சொல்லியிருக்காரு. நான் பார்த்தேன், சுகதேவி குறிச்சு ஓடி இந்த குழுவுக்கு வந்துட்டேன், 1 கோடி ரூபா வாங்கியாச்சு. இருக்கிறதுலயே ஹையஸ்டா ஒருத்தர் ஒரு 2 கோடி பேருக்கு 10 கோடி கொடுத்தாச்சு. இவர் சொல்ற மூடிவியும் டைம்ஸ் நவும் அந்த சீடியை ஒளிபரப்புகின்றன. சரவணிட்ட கேக்குறாங்க, ஏயா இந்த டிவியில இருக்கிறது நீதானே? ஆமாங்க, டிவில இருக்க நான் தான், ஆனா குரல் எழுதி இல்ல, மாப்பிள நான் தான், சட்டை எழுதி இல்ல. இது ரஜினி படத்தை, ரஜினி படத்தை அதிகமா பேசியாரு, அவருமே பயமுறுத்திக்கிட்டே இருக்காரு. நம்ம பழப்பண்ண அவர் உழப்பாரு. சரி, அது தனிக்கிற தனியா பேசணும். இப்படி எம்எல்ஏக்களை ஏன விட்டுக் கொண்டிருக்கிறார்?
இந்த நாடு எவ்வளவு கேவலப்பட்டு கிடக்கிறது. தமிழ்நாடு இத்தகையவர்கள் அவர்களுடைய வாய் அம்மா என்றும் அண்ணா என்றும் எம்ஜிஆர் என்றும் பேசினாலும் இந்த சாதி ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு அவர்கள் முன் வருவார்களா? அவங்க ரொம்ப தெளிவாக ஆணவ படுகொலைகளை தடுக்க தனிச்சட்டம் இயற்றுக என சொன்னார். அவங்களுடைய பதில் இயற்ற வேண்டியது இல்லை, காரணம் ஆணவ படுகொலை நடக்கணும் விஷயம். ஆனா நம்மளே எவ்வளவு ஆதாரங்கள் இளவரசனுடைய மரணம் ஒவ்வொன்றாக வரிசையாக நீங்கள் சொல்லி வந்திருக்கிறீர்கள். இந்த நகைபயணத்தில் எத்தனை பேர் உங்களுடனே கௌசல்யா நடந்து வந்தார், மகளே போய்வா, இனி உனக்கு ஏற்பட்ட கதி இனி இன்னொரு பெண்ணுக்கு ஏற்படாது என்று சாமுவேல் சொன்னார். ஆணவ படுகொலை இல்லையா? உருமலைப்பேட்டை சங்கருடைய கொலை, கூச்சம் இல்லாமல் நாணம் இல்லாமல் வெட்கம் இல்லாமல் மந்திரிகள் சொல்லுகிறார்கள் தமிழ்நாட்டில் ஆணவ சாதி ஆணவ படுகொலைகள் நடக்கவில்லை. எப்படி பொய் சொல்ல மாணவர்கள்? இப்படி பொய் சொன்னாதான் மந்திரியா முடியும் கூட அந்த நாட்டில். அப்படி என்றால் இவர்கள் இத்தகைய சட்டத்தை நிறைவேற்றுவார்களா? நமக்கு நம்பிக்கை இருக்கிறதா? இது ஒரு கேள்விதான். நான் நினைக்கிறேன் சாமுவேல் ராஜன் சுவாமிநாதனும் இந்த 57 சிங்கங்களும் மத்திய மாநில ஆட்சியாளர்களை நம்பி இந்த நடைப்பயணத்தை மேற்கொள்ளவில்லை, தமிழக மக்களை நம்பி, அவர்களுடைய ஜனநாயக உள்ளத்தை நம்பி, அவர்களுடைய முற்போக்கு சிந்தனைகளை நம்பி, அவர்களுடைய மெய்யான மனச்சாட்சியை நம்பி இந்த மகத்தான நடைப்பயணத்தை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அது தோற்காது, அது பொய்க்காது என்று நான் நினைக்கிறேன். காரணம் வாழ்க்கை எவ்வளவு நாளைக்குங்க இயற்கையை தடுக்க முடியும்? செயற்கை தடுப்பரங்கள் போட்டு காதலிப்பதற்கு இயல்பு. தமிழர் பெருமை பேசுறாங்க, சங்ககாலம் பெருமை. சங்ககாலம் என்பது மெய்யாலும் இருந்த காலம் என்பதை மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழடி மண் நிரூபித்து இருக்கிறது. அங்கிருந்து கிளம்பி அந்த ஆதாரங்கள் மிகப்பெரிய ஒரு நகர நாகரிகம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தில் இருந்திருக்கிறது. அந்த வரலாற்று உண்மை மீதும் அன்னை அள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறது மத்திய பாஜக அரசு தனிக்கலை. ஆனால் இவ்வளவு பெருமை பேசுகிற தமிழனே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஞாயும் ஞாயும் யாராகியரோ முந்தையும் எந்தையும் எம்முறை கேளீர் செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தது. எப்படி காதலித்துக்கு அப்பா நம்ம? இப்பவும் சில காதல்கள் ரொம்ப தெளிவு. ஐயா நான் ஐக்கி நீ ஐக்கி தான். ஏன் செம்புல 50,000 உனக்கு ஒரு 10,000 கூட இருந்தாய், 60,000 சூப்பர். அப்புறம் உங்க அப்பா அம்மா யாரு? பிள்ளைங்க ரொம்ப உரமானதுக்கு பல பிள்ளைங்க ஒரு சாதி என்னன்னு அப்படிலாம் கேட்காருங்க. உங்க அப்பா அம்மா என்ன அப்படியே சுத்தி சுத்தி வளைச்சு வந்து சரியா எல்லாம் ஒரே மதம் ஒரே சாதி ஒரே மாதிரியான வேலை எல்லாம் சரி நம்ம ரெண்டு பேரும் காதல். பெற்றோர்கள் அரேஞ்ச் பண்றது இது எப்படின்னா பிள்ளைகளே அரேஞ்ச் பண்ணிக்கிச்சு எல்லாத்தையும் பார்த்துக்கிறது. ஆனா நம்முடைய தமிழன் ஆதிகாலத்திலே காதலுக்கு இலக்கணம் அடித்தான். ஓ அப்பா அம்மா யாரு, ஓ அம்மா யாரு, ஏ அம்மா யாரு தெரியாது, ஓ அப்பா யாரு, ஏ அப்பா யாரு தெரியாது, ஓ சுற்றம் என்ன, ஏ சுற்றம் என்னன்னு தெரியாது. ஆனால் செம்மன் தரையிலே விழுந்த மழை நீர் போல ஒன்றாய் கலந்து போனோம். சாதி பார்க்கவில்லை, மதத்தை பார்க்கவில்லை, என் வர்க்கத்தை கூட பார்க்காதான் மெய்யான காதல். அந்த மெய்யான காதல் வெல்லும், அந்த காதல் வெல்ல வெல்ல இங்கே சாதி பொழியும். லேசாக நினைக்காதீங்க, சாதி மறுப்பு காதல், மத மறுப்பு காதல். நண்பர்கள் சில பேர்கிட்ட கேட்கிறாங்க, என்னங்க சாதி மறுப்பு காதலுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? சாதி மறுப்பு காதல் கல்யாணம் நடந்துட்டா உடனே சாதி ஒழிஞ்சிருமா? அவங்க கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு பிள்ளை பிறந்தா பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேர்க்கும் போது என்ன சாதின்னு கேட்கிறாங்க. அப்ப இந்த பெற்றோர்கள் புத்திசாலித்தனமா என்ன பண்றாங்கன்னா,
புருஷம் பொண்டாட்சியில எந்த ஜாதி ரொம்ப கீழா இருக்கோ, எனக்கு உடனடியா ரிசர்வேஷன் கிடைக்குமோ அந்த ஜாதியை கொடுத்து பதிவு பண்ணிக்கிறாங்க. அப்ப கல்யாண சாதி மறுப்பு கல்யாணம், அதுல பிறந்த பிள்ளை ஒரு சாதி பிள்ளையா மாறி. உண்மைதான். காரணம் இன்றைய நிலைமை அப்படி. இந்த இடஒதுக்கீட்டுடைய பயன்பாட்டை அனுபவிக்க சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்களுக்கு வேறு வழியின்றி ஒரு சாதியை குறிப்பிட வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிறார்கள். ஆகவேதான் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் தன்னுடைய மாநாடு ஒன்றிலே அநேகமாக தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் அதை ஏற்கும் ஏற்றிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆகவேதான் நாங்கள் இதற்கு ஒரு வழி சொல்கிறோம். சாதி மறுப்பு திருமணத்திலே பிறந்த பிள்ளைகள் சாதி அற்றவர்கள் என்று அறிவிக்கப்பட வேண்டும். அறிவித்து அவர்களுக்கு என்று ஒரு தனி இடஒதுக்கீடு வேண்டும். இந்த எண்ணிக்கை பெருக பெருக அவர்களுக்கான இடஒதுக்கீட்டின் அளவும் பெருக வேண்டும். பெருகினால் சாதி அற்றவர்கள் அதிகமாவார்கள். இங்கே சாதியத்துக்கான சாவு மணி ஒழிக்க துவங்கும். தயவு செஞ்சு வைத்து பாருங்க இளம் பிள்ளைகள், இதை விட்டால் வேறு என்ன வழி? சாதியம் எப்படி காக்கப்படுகிறது? ஒரே சாதிக்குள் திருமணம் செய்கிற காரணத்தினால் தான் சாதி காக்கப்படும். இதைதான் பேசுறாங்க பிள்ளை ஜாதி என்ன இருக்கு. ஆனா பார்த்தா தெருத்தெருவா சாதி தெரியுது. எதுல தெரியுது? பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் மாப்பிள்ள அல்லது மணமகளை தேடி போகும்போது தெரு தெருவா போகும்போது தெரியுது. பள்ளிக்கூடத்தில் சாதி கேட்க கூடாது, நீங்க நல்லது கேட்க வேணாம், கேட்க மாட்டோம். ஆனால் திருமணத்துக்கு நீங்க சாதி கேட்க கூடாது, தயாரா? திருமணத்து சாதி வாசித்து பண்ணுவாரா? ஆனால் பள்ளிக்கூடத்தில் மட்டும் சாதி கேட்க கூடாதா? அப்படி என்றால் அது வஞ்சகத்தனமானது, இடஒதுக்கீட்டை ஒழித்து கட்டுகிற கேவலமான வேலை. அதை நாங்கள் ஏற்க மாட்டோம், ஏமாற மாட்டோம். ஆகவேதான் இந்த ஏற்பாடு. சாதி மறுப்பு காதல் தேவை, சாதி மறுப்பு திருமணம் தேவை. அதிலே பிறக்கிற பிள்ளைகள் சாதி அற்றவர்கள் என அறிவிக்கப்பட. அத்தகைய ஒரு திட்டத்தோடு ஒரு தொலைநோக்கோடு உடனடியாக இந்த சாதி ஆணவர் கொலைகளை தடுக்க ஒரு சிறப்பு சட்டம் இயற்றியும் நீங்கள் கிளம்பி இருக்கிறீர்கள். நிச்சயமாக தமிழகத்துடைய மனச்சாட்சி கலந்து எழும் என நான் நம்புகிறேன். எனக்கு அந்த காதல் என்கிற படம் தான் நினைவுக்கு வருது. கிட்டத்தட்ட இந்த நிலைமை அப்படியே அந்த படம் தான். ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த ஒரு இளைஞனை இந்த இடைநிலை சாதி சார்ந்த ஒரு பெண் காதலிப்பார். இந்த இடைநிலை சாதின்னு ஒண்ணு இருக்கு, என்ன கொடுங்க, இவனுக்கு மேல ஒருத்த இருந்துகிட்டு மிதிக்கிறான் இந்த தலையில, அவனுக்கு அது பொருட்டாவே தெரியல. ஏன்னா இவர் இன்னொருத்தருடைய தலைவர் காலால பேசிட்டு இருக்காராம். ஆகவே இந்த சாதி கட்டமைப்பு தேவை என நினைக்கிற இந்த இடைநிலை சாதி மனோநிலை அது பச்சையாக வெளிப்படும். அந்த பையனை மிரட்டி மிரட்டி அவனை எங்க கொண்டுருவாங்களோ என நினைச்சு அந்த கதாநாயகி அவனுக்காக பெற்றோர்கள் சொல்வதையெல்லாம் கேட்பாங்க. கடைசியில அந்த பையன் பித்து பிடிச்சு அலைவான். அந்த பித்து பிடிச்சு அலைகிறவனை ஆதரவுக்காரன் நீட்டுகிறவன் யார் என்றால் இந்த காதலியின் இன்னால் கணவன். இதுதான் மனச்சாட்சி, தமிழனுடைய மனச்சாட்சி, மெய்யான தமிழனின் மனச்சாட்சி, மெய்யான மனிதனின் மனச்சாட்சி. சாமுவேல்ராஜ் அணியினரே, அந்த மனச்சாட்சி உங்களோடே நடந்து வந்து கொண்டிருக்கிறது. சேலம் தோன்றி சென்னை அந்த மனச்சாட்சியை நம்புங்கள். இங்கே சாதி ஆணவ படுகொலையை தடுக்க சிறப்பு சட்டம் வரும், சாதியம் ஒழியும். நன்றி, வணக்கம்.